ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் உங்களுடைய யூடியூப் சேனல் மான்சேஷன் இணைப்பில் ஆகியிருந்தாலும் சரி, இணைப்பில் ஆகலைனாலும் சரி, பட் எல்லாருமே ப்ராப்பராக செக் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான செட்டிங் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மான்சேஷன் இணைப்பில் ஆகிறதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ்லையும் இது வந்து எக்ஸ்ட்ரா இம்ப்ரூவ்மெண்ட்டை ஏற்படுத்த கண்டிப்பாக வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூசராக நீங்கள் பார்க்கும்போதும் யூடியூப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ மூலமாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்க போது, இந்த ஒரு செட்டிங்ஸை பற்றி தான் ப்ராப்பராக பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணால் பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அதில் வந்து மொபைலில் வந்து அதிகமாக அந்த ஒரு விஷயத்தை பற்றி தேடுறீங்க, பட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரியே ப்ளே ஆகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கலாம். அதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது எப்படி வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கூகுளில் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அதே மாதிரி இதுக்குன்னு யூசருக்கு கொடுத்துருக்கக்கூடிய செட்டிங் என்ன, ஒரு கிரியேட்டராக வந்து யூடியூப் சேனலில் நம்ம இந்த ஒரு ஆப்ஷனில் எப்படி வந்து சூஸ் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது, யூடியூபரா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு கிரியேட்டரா இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே முக்கியமானதான். கேட்டகரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லா சேனலுக்குமே மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்லயும் கூட அவங்களுக்கு வந்து பிளே ஆகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து நம்மளுடைய ரெவன்யூ வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸா இருக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம வச்சிருக்கக்கூடிய சேனல் அவ்வளவா ஆட் ஃப்ரெண்ட்லி இல்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்திலையும் கூட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸால நமக்கு என்ன ஆகும்னா, சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்த மாதிரி பிளே ஆகுமே தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பிளே ஆகாது. கைஸ், இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து குக்கிங் சேனலில் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், பட் வந்து அதில் ப்ளே ஆகக்கூடிய வீடியோ வந்து மொபைல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மொபைல் பற்றி இப்போ வந்து கூகுளில் சர்ச் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அது ரிலேட்டடாக வந்து எனக்கு வந்து இப்போ வந்து யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ஷோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பிட்டு இப்போ வந்து ஒரு டெக் சேனல் பார்க்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ரிலேட்டடாக உள்ள இல்லைனா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ராடக்ட் மாதிரியான விஷயங்கள் கூட எனக்கு வந்து வரலாம். ஸோ அதுக்கும் காரணம் வந்து நம்ம சர்ச் பண்ணக்கூடிய நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் தேடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். கைஸ், அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு சேனலுக்கு கண்டிப்பாக வந்து பர்சனலைஸ்டு அட்வர்டைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வான் பி அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லவே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இனேபிள் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான ரீசன். ஜஸ்ட் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் நீங்கள் வந்து போயிட்டு அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பாப்அப் மாதிரி ஷோ ஆகும். அந்த ஒரு செட்டிங்ஸ் பாப்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேனல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு ஹைட் பண்ணுறது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணாமல் வைக்கிறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேபிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிற மாதிரி, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஹெட்லைன் மாதிரி கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்து டிசேபிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு செட்டிங்கை தான் நான் வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாகவே இதில் டிக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு டிக்கை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. ஸோ இதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம் யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது. இது எதுக்காக அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி இல்லைனா உங்களோட வீடியோஸ் அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யூசர்னுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆகும். நார்மலாக வந்து ஒரு வியூவர் வந்து கூகுளில் வந்து ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ரிலேட்டடாகவே நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் யூடியூப்க்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பிளே ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் இந்த ஒரு செட்டிங்ஸ் பாக்ஸில் வந்து ஜஸ்ட் வந்து டிசேபிள் பண்ண வேண்டாம், அதாவது அந்த டிசேபிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கிறத அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணாமல் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். இந்த ஒரு செட்டிங்கை ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலமா காட்டினா இன்னும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும் அப்படிங்கிறக்காக தான் ஜஸ்ட் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நான் வந்து இனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு டேஷ்போர்ட்லேருந்து நான் வந்து இப்போ வந்து சேனல் கண்டென்ட்ல வந்திருக்கேன். ஸோ நீங்களும் ஜஸ்ட் வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் டேஷ்போர்ட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் இந்த பாட்டமில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபீட்பேக்கு மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் வியூவில் நீங்கள்
பார்க்கும்போது ரொம்ப பாட்டமில் லெஃப்ட் சைடில் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறேன், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக டெஸ்க்டாப் வியூலெலாம் இனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, மொபைலில் அது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் சேனல் ஆப்ஷன் இருக்கும். சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவதா. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டு தான் வந்து இப்போ வந்து ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அந்த ஒரு ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு கீழே நான் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போகும்போது லைக் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு கீழே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து டிசேபிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பாக்ஸை வந்து டிசேபிள் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது டிக்கைகான் கொடுக்காம இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி டிக்கைகான் கொடுத்து இதுனா என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் எல்லாமே டிசேபிள் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த ஒரு ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை டிசேபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் டிக் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல வரலாம். லைக் வந்து ஒரு யூசரா நீங்க வந்து யூடியூப்ல வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க, பட் நான் சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அதாவது என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பிளே ஆக கூடாது யூடியூப்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. பட் இதை முக்கியமா நான் சொல்றதுக்கான ரீசன், இது எல்லாமே ஒவ்வொருத்தங்களுடைய பிரைவசி செட்டிங்ஸ், அவங்க பண்றதும் பண்ணாதும் அவங்களுடைய விருப்பம். பட் இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கணும். ஜஸ்ட் வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட், நீங்க அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் அக்கௌண்ட்ல போயிட்டு அதுல மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள போய்க்கோங்க. ஸோ போறது எப்படி அப்படின்னு தெரியல. அனதர் கூகுள் ப்ராடக்ட் லைக் வந்து யூடியூப் தான் அப்படின்னு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் இல்லைனா கூகுள்லயே நீங்க வந்து போயிடுறது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைக் கூகுள் போட்டோஸ் டிரைவ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஒரு செட்டிங்ஸை எப்படி பண்றது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்றேன் சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ மூலமா. கைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கூகுள் ப்ராடக்ட்ஸ் இல்லைனாலும் உங்களோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அதில் மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து ஹோம் ஆப்ஷன் மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும், அக்கௌண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து அது தெரியாத மாதிரி நான் வச்சு வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து மூணாவதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைவசி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்து இதில் வந்து ஆட் பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லி இனேபிள் இருக்கும். ஸோ கோ டு ஆட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் அதில் டேப் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆட் பர்சனலைசேஷன் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அட்வான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கீழே வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ யூஸ் யுவர் ஆக்டிவிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கூகுள் சர்வீசஸ் டு ப்ரொவைட் அந்த பர்சனலைசேஷன் ஆட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் அண்ட் ஆப் தட் பார்ட்னர்ஸ் வித் கூகுள் டூ ஷோ ஆட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரிலேட்டடாக உள்ள உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய வரலாம். நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாகவும் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இதை ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டேன் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வரும் ஆகும். லைக் வந்து உங்களுக்கு இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரதான் செய்யும், பட் வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கதும் ஜஸ்ட் வந்து கீப் ஆன் இல்லைனா டேன் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போம்லாம் பீட்டா டெஸ்டிங்லேயும் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்பிளிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபியூவாக வரணும், சி ஃபியூவர் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனை கிளிக் பண்ணி வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பேசிக்காக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்ச இம்பார்ட்டான ஒரு விஷயம் இந்த ஆட் பர்சனலைசேஷன் ஆப்ஷன். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் வந்து இனேபிளோ டிசேபிளோ பண்ணி வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். கைஸ் நிறைய பேர் வந்து இந்த ஆட் பர்சனலைசேஷன் ஆப்ஷனை வந்து என்ன மாதிரி நினைக்காங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸே ப்ளே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நார்மலாக ப்ளே ஆகும். பட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து அதில் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மட்டும்தானே தவிர்த்து கண்டிப்பாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று நார்மலாக இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம், அதே மாதிரி ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டீட்டெயிலாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுட்டு தான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்தேன்னா மறக்காம கமெண்ட்ஸில் எழுதி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை கணக்கு பட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜேந்திர அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம், நன்றி. பை பை, சீ யூ. நல்ல வீடியோஸ் எடுத்துக்கோங்க.